நீங்கள் கொஞ்சம் குவைட்டாக இருக்கீங்களா? டைரக்ஷன் பண்ணாமல் பேசட்டுமா? என்ன ரீசனுக்காக இன்னைக்கு வடபழனி போலீஸ்? ஐயோ, வீடு போங்கிறது காடு வா வாங்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனும் கையுமா எனக்கு வந்து நம்மளே ஒதுங்கி நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னாலும் திரும்ப திரும்ப தேவையில்லாமல் வந்து போலீஸ் ஸ்டேஷன் நம்மளை கூப்பிடுது. அதுக்கு காரணம் வந்து இன்றைக்கி சமூக போராளிங்க அப்படிங்கிற போர்வையில் ட்விட்டரில் நிறைய சோஷியல் ஆக்டிவிஸ்ட், அப்புறம் எப்படி சொல்கிறது, ஃபேக் ஜட்ஜஸ், லாயர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் வந்து சுற்றிட்டுருக்காங்க. இதுதான் உண்மை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2-10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் பிரச்சனை ஆச்சு. எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு கஸ்டடி போராட்டம், தமிழ்நாடே பார்த்து வியந்து போகிற அளவுக்கு ஒரு போராட்டம் நடந்தது. நாங்களும் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நான் வந்து ஜஸ்டிஸ் கேட்டு கேஸ் ஜெயிச்சு தான் நான் திரும்பி வந்தேன். அந்த குழந்தை எனக்கு திருப்பி வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு சமூக போராளியும் வரலை, ஒரு ட்விட்டர் செலிபிரிட்டியும் வரலை, ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டவங்களும் தைரியமாக களம் இறங்கி வந்து எனக்காக நிற்கலை. அவங்களோட அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எனக்கு இருந்திருக்கு. சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு மீடியா முன்னாடி காட்டிக்க விரும்பலை. எனக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் எனக்கு வந்து ஊக்குவிச்சதும் எனக்கு வந்து யூனோ கேவ் மீ ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட்டட் மீ, அது உண்மை. ஆனால் இன்றைக்கி அதான் சொல்கிறேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி அகெயின் ஒரு ப்ராப்பர்ட்டி இஷ்யூ ஆச்சு. எங்கள் அப்பா என்னை வந்து இதே போலீஸ் ஸ்டேஷனில் தான் நைட்டு 12 மணிக்கு, நீங்கள் இதே மீடியா தான் வந்து எடுத்தீங்க, என் குழந்தையோட நான் நடு ரோட்டில் நின்றுட்டுருந்தேன், போக்கு இடம் இல்லாமல் நின்றுட்டுருந்தேன். ஒரு நானும் ஒரு பெண் தான், இதே சமூகத்தில் தான் வாழறேன், தனியாக வாழ்ந்துட்டுருந்தேன், எனக்கு எந்த ஒரு விதமான சப்போர்ட்டும் கிடையாது, நான் எந்த பாலிட்டிக்ஸும் பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சம்மந்தப்பட்ட ஆளும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் விஜயகுமாருங்கிறவர் வந்து பெரிய சினிமா துறையில் இருக்கிறவர், அருண் விஜய், ஹரி இவெல்லாம் சினிமாவில் இருக்காங்க அப்படின்னும் போது நமக்கு சான்ஸ் நாளைக்கு கிடைக்காம போயிடும், நமக்கு நட்பு போயிடும், நம்ம அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இதே ட்விட்டர் செலிபிரிட்டிஸ் அன்றைக்கும் போராடிட்டு தான் இருந்தாங்க. சொல்வதெல்லாம் உண்மைன்ற ஒரு ப்ரோக்ராம் பல வருஷமாக ஓடிட்டுருக்கிற ஒரு ப்ரோக்ராம் தான். ஸோ அதெல்லாம் இருந்தும் யாரும் வரலை. ஆனால் இன்றைக்கி எங்கிருந்தோ வந்த ஒரு பெண், நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி சம்மந்தம் இல்லாத ஒரு பெண் தான், அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அவங்க வந்து வந்த உடனே எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த சொல்வதெல்லாம் உண்மை இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸில் என்னையும் ரீசண்டாக வந்து இப்போது லக்ஷ்மி ராமகிருஷ்ணா பண்ணக்கூடிய அதே ப்ரோக்ராம் கலைஞர் டிவிக்கு முதல்ல என்ன தான் பேசினாங்க, அதுதான் உண்மை, அது அவங்களாலையும் மறுக்க முடியாது. ஸோ இது இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் மற்றவங்களோட வாழ்க்கையில் போல போய் விளையாடுறதும் கருத்துகள் கூறுவதும் அதில் போய் விமர்சிக்கிறதும் அதை உலகமே பார்த்து சிரிக்கிற அளவுக்கு சந்தி சிரிக்கிற அளவுக்கு பண்ணுறதும் இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகள் தான். இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாத்துக்குமே குடும்ப நலக்கோட்டுன்னு ஒன்று இருக்குது, போலீஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்படி ஒரு சமூக சீர்திருத்திங்க, ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னா ஒரு மகளிர் அணிகள் ஆரம்பித்து அவங்கள வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் அவங்க சார்பில் வந்து சட்ட ரீதியாக அவங்களுக்கு நிவாரணம் வாங்கி கொடுக்கறதும் கரெக்டான ஒரு விஷயம். அதை விட்டுட்டு ஜஸ்ட் பிகாஸ் இன்றைக்கி வனிதா விஜயகுமார் வந்து பிகாஸ் ஆஃப் ஒரு நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் நான் வந்து பிக்பாஸில் பிரபலமானது உண்மை, அதையும் சில பேர் கேலி பண்ணுறாங்க, நான் பிரபலம் இல்லைன்னு. நான் பிரபலம் இல்லைன்னா எதுக்கு வந்து ட்ரெண்டிங்கில் வரணும்? எல்லோரும் எத்தனை பிரச்சனைகள் இருக்குது நீங்களே சொல்லுங்கள் இதே உலகத்தில். ஆனால் பிரபலமாக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஒரு சின்ன விஷயம்னா கூட உடனே அது வந்து ஒரு காசிப்பாகுது, ரூமர் ஆகுது, அது ஒரு பிரச்சனையாகுது, கான்ட்ரவர்சி ஆகுது. பட் இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை பேசுகிறதும் அதை விவாதிக்கிறதும் ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா இருக்குது. என்ன எதிர்த்து பண்ணால் அவங்களுக்கு பேர் வந்துடும், அவங்களோட இப்போ லக்ஷ்மி ராமகிருஷ்ணா இருக்கட்டும், கஸ்தூரி இருக்கட்டும், கஸ்தூரிக்கு பர்சனல் பகை. என்னென்னா பிக்பாஸில் வந்து ரொம்ப வந்து மொக்கையாகி வெளில வந்தாங்க, அது உண்மை, அது கேம் ஷோ. அது யாராக இருந்தாலும் உள்ளே வந்து மொக்கை வாங்குறதுக்கு தான் சைன் போட்டு உள்ளே வராங்க. நானாக இருந்தாலும் வெளியில் ஒரு வாட்டி வந்துட்டேன், ஃபஸ்ட்டு 3வது வாரமே வந்துட்டேன். அதுக்கப்புறம் மக்களோட ஆதரவு இருந்தனால மட்டும்தான், என் பக்கம் நியாயம் இருந்தனால மட்டும்தான் என்னை திரும்பி அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போனாங்க. அது என்னோடய வெற்றி. அதனால தான் அந்த வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது
யாருமே பண்ண முடியாத ஒரு விஷயத்தை அந்த வின்னர் மெடலை எடுத்துகிட்டு நான் வெளியில் வந்தேன். ஸோ எனக்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது, ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, அது எந்த விதத்துலையுமே வந்து குறையவே குறையாது. என் மேலே அவ்வளோ மக்கள் அன்பு வச்சுருக்காங்க. இன்றைக்கும் எனக்கு 10,000 ஃபோன் கால், 10,000 மெசேஜஸ், 10,000 விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதை மீறிட்டு இந்த ட்விட்டர்ன்ற ஒரு விஷயத்தில் ஒரு 2,000-3,000 பேர் ஃபாலோவர்ஸ் மட்டுமே வந்து கைக்குள்ளே வச்சுட்டு அவங்க வந்து பண்ணுற ஒரு சைபர் மாஃபியா, அதாவது கேங்ஸ்டர் மாதிரி இவங்க யார் வேணால் வந்து தாக்கலாம், யாரை வேணால் ஹேஷ்டேக் போட்டு அதை ட்ரெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க நினச்சிட்ருக்காங்க சட்டம் அவங்க கையில் இருக்குன்னு, அவங்க நினச்சிட்ருக்காங்க அவங்க நினச்சா வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் எழுதி மாற்ற முடியும்னு. அவங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுன்னு கூட எனக்கு புரியலை. ஸோ கஸ்தூரிக்கு வந்து பர்சனல் பகை, அதுக்கு என்னெல்லாம் டேமேஜ் பண்ண முடியுமோ ஷீ இஸ் ட்ரைங் ஹர் பெஸ்ட். எனக்கே பரிதாபமாக இருக்குது, உள்ளே இருக்கும் போது உன்னால் ஒன்றும் பண்ண முடியல, வெளியில் வந்து ஒன்றும் பண்ண முடியல. இன்றைக்கி என் சிச்சுவேஷனில் ஒரு சின்ன சிக்கல், அது இது ஒரு சாதாரண விஷயந்தான், எல்லாருக்குமே கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, ஒரு 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 ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும், இட் இஸ் அ ஸ்மால் திங். அதை ஊதி அது இவ்வளோ பெருசாக ஒரு ஒரு பயங்கரமாக கொண்டு வந்தால் அதில் ஏதோ பெரிய மர்மங்கள் இருக்கிற மாதிரியும், நான் ஏதோ தீவிரவாதி மாதிரியும், பீட்டர் பால் ஏதோ பெரிய 420, எத்தனை பேரை ஏமாற்றிட்டு அவருக்கு மேலே எத்தனை கேஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க 420ன்னு. என்னை நம்பியே பல பேர் இன்றைக்கி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. பெருமையாக இருக்குது ஒரு விதத்தில் சொல்லணும்னா, என்னை நம்பி நிறைய பேர் பிழைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஆனால் பிழைக்கிற விதம்னு ஒன்று இருக்குது. ஒருத்தரை தவறாக பேசி, அவங்கள அப்யூசிவாக பேசி, அவங்கள அசிங்கப்படுத்தி மட்டும்தான் பிழைக்கணும்னா அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமல் செத்து போயிடலாம், அது யாராக இருந்தாலும் சரி. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதுவும் இந்த சமூகத்தில் வந்து பெண்களை சப்போர்ட் பண்ணுறது, நம்ம பெண்களே நம்மளை வந்து தாக்கிக்கிட்டு அவங்கள அசிங்கப்படுத்திட்டு இருந்தோம்னா எங்கேருந்து நமக்கு வந்து வெளியிலேருந்து சப்போர்ட் கிடைக்கும்? ஆண்கள் எப்படி மதிப்பாங்க நம்மளை? ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. இப்போது லக்ஷ்மி ராமகிருஷ்ணா ரொம்ப அளவுக்கு மீறி வந்து என்னமோ சட்டம் ஜட்ஜு, அவங்க தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ஒரு சேனலில் போய் அவங்க வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க, அதையும் கிண்டல் அடிக்காமல் இருந்தது ஆளே கிடையாது. ரெண்டாவது, எத்தனை குடும்பங்களை நிஜமாக இவங்க சேர்த்து வச்சாங்க, எவ்வளவு குடும்பங்களை சீரழிச்சிருக்காங்கன்ற உண்மை எல்லாருக்குமே தெரியும், எனக்கு ஸ்பெஷலி பர்டிகுலராக பர்சனலாகவே தெரியும். இவங்கெல்லாம் பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது, ரைட்ஸும் கிடையாது. எஸ் ஐ ஹவ் கிவன் அ ரிட்டன் கம்ப்ளைண்ட் டு கமிஷனர் ஆஃப் போலீஸ் சென்னை, அண்ட் ஐ ஹவ் கிவன் இட் டு த டிசி மிஸ் ஜெயலக்ஷ்மி. அவங்க தான் வந்து இந்த வடபழனி கண்ட்ரோல் வராங்க. இப்போ வந்து சிஎஸ்ஆர் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு. சூர்யா தேவி வந்திருக்காங்க. அவங்க பண்ற கலாட்டா உள்ளுக்குள்ள அப்படி ஒரு கலாட்டா பண்றாங்க. போலீஸ் இஸ் வெரி ஃபெட் அப் வித் ஹர். எத்தனை வாட்டி வார்னிங் கொடுத்தாலும், ஏற்கனவே ஒரு வாட்டி வந்திருந்தாங்க, அவங்களுக்கு வார்னிங் கொடுத்து தான் அமிச்சாங்க. அதை மீறி இப்போ கூட அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஏதோ வீடியோ போட்டு வந்திருக்காங்க. பிக் பாஸுக்கு மின் கணவர் பின் கணவர்னா, நான் என்றைக்குமே வந்து என் லைஃப்பில் யாருமே இல்லைன்றது நான் அப்படி சொன்னதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரெண்டாவது வந்து எனக்கும் இப்போ 39 இயர்ஸ் ஆகுது. எஸ், எனக்கு ரெண்டு வாட்டி விவாகரத்து ஆயிருக்கு, உலகத்துக்கே தெரியும், நான் தான் சொன்னேன், நீங்களாக தேடி கண்டுபிடிக்கலை, அது உண்மை, நீங்கள் ஒத்துக்க வேண்டிய உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோடய கேரக்டரை வந்து டிஃபேம் பண்ணுறேன்னு சொல்லி ஏதோ ஃபேஸ்புக்கில் ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட இருந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க போல இருக்கு. சி, இன்றைக்கி இருக்கிற இதில் சோஷியல் மீடியாவில் உங்கள் நியூஸ் வந்துருச்சு, யூடியூப்பில் வந்துருச்சு, யார் வேணால் என்ன வேணால் பேசலான்னு அதிகாரம் எடுத்துக்கிட்டால், இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் தானே எல்லாருமே எல்லாமே போஸ்ட் பண்ணுறோம். நீங்களே வந்து சினிமா செலிப்ரிட்டியாக இருக்க வேண்டாம். உங்கள் வீட்லேயும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு பொங்கலோ ஒரு தீபாவளியோ ஒரு பர்த்டேனா நீங்கள் போடுறீங்களா இல்லையா? ஃபேஸ்புக்கில் போடுறீங்களா இல்லையா? இன்ஸ்டாகிராமில் அப்படி பார்த்தா சினிமாக்காரங்க மட்டுமா இருக்காங்க? இதுக்காக செலவு பண்ணி ஒரு கல்யாணம்னா கூட வீடியோ பல லட்சத்துக்கு செலவு பண்ணி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்விடேஷனே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் வந்து பண்ணி போடுறாங்க. அப்படி போயிடுச்சு டெக்னாலஜி. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஷேர் பண்ணுறது சோஷியல் மீடியா. இட் இஸ் சோஷியல் மீடியா, நம்மளோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறோம். அதில் ஒரு சின்ன சிக்கலுங்கிறத வந்து ஒரு சட்ட ரீதியாக, அது வந்து சட்டம்னு எதுக்கு இருக்குது, அப்புறம் கோர்ட் எதுக்கு இருக்குது, அதுக்காக தானே இருக்கு, போய் நிவாரணம் தேடுறதுக்கு தானே இருக்கு. இல்லை, ஒரு நிமிஷம் முடிச்சுடுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நானே தான் என்னோட இணையதளத்தில் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ், நான் நிறைய இன்டர்வியூஸ்ன்னு சொல்லியிருக்கேன், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு ஃபேமிலி கிடையாது, நண்பர்கள் மட்டுமே எனக்கு குடும்பம். என்னோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, எங்கள் அப்பா சைடும் சரி அம்மா சைடும் சரி, எக்ஸப்ட் அப்பா அண்ட் மை சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்,
மீதி எல்லாருமே எங்கள் அப்பா சைட்லேயும் சரி அம்மா சைட்லேயும் சரி என்கிட்ட டெய்லி பேசிட்டு தான் இருக்காங்க, எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க, எல்லாரோடையும் நான் டச்சில் தான் இருக்கேன். எனக்கு நண்பர்கள் நிறைய பேர், இன்ஃபேக்ட் பெண்களை விட நான் ஆண்களை தான் நம்புவேன்ற ஸ்டேட்மெண்ட்டை நான் தைரியமாக இந்த மீடியாவில் சொல்லியிருக்கேன். எனக்கு அத்தனை நண்பர்கள் இருக்காங்க, அவங்க ஒய்ஃப்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், அவங்க டாட்டர்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதே ஸ்ரீதர் என்னோட அட்வொகேட், ஆனால் ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவர் ஒய்ஃப் எனக்கு டெய்லி ஃபோன் பண்ணி நீங்கள் கவலைப்படாதீங்க வனிதா, நான் அவங்களோட லாயர். அவங்க டாட்டர் இப்போ ரீசெண்டாக என்னை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து அவங்களோட சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துக்கிட்டாங்க. எவ்ரி இயர் பர்த்டேக்கு நாங்கள் போ. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஹேப்பன்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னா. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் நான் ஒருத்தரோட பக்கத்தில் உட்காந்து உடனே வந்து அதை க்ராப் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த பக்கம் அவங்களோட ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க, அதை க்ராப் பண்ணிட ஒய்ஃப் இருக்காங்களோ இல்லையோ, என்னோட நண்பர் பக்கத்தில் எனக்கு உட்காரதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது வந்து நானே வந்து போடுற விஷயம். என்னோடய இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு கூட அவ்வளோ ஃபோட்டோஸ் போட்டிருந்தேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ வாட் இஸ் தேர்? உடனே வந்து அதை வந்து கொச்சப்படுத்தி உடனே இவர் தான் இன்னொரு கணவர், வாட் த ஹெல் மேன், ஃபோர்த் ஹஸ்பண்ட், ஃபிஃப்த் ஹஸ்பண்ட், சொசைட்டி ஷுட் பி அஷேம்ட் ஆஃப் இட் செல்ஃப். இந்த மாதிரி வந்து ஒரு பெண்ணை வந்து இதே ஒரு நான் நேத்திக்கு வந்து ட்விட்டர்லேருந்து நான் குவிட்டானேன். அதுக்கு காரணம் ரொம்ப ரொம்ப ஓவராக இந்த பொம்பளை லக்ஷ்மி ராமகிருஷ்ணான்னு ஒருத்தர் வந்து ஒரு கேங்கு சேர்த்துட்டு ஹேஷ்டேக் போட்டு வந்து ஒரு விஷயத்தை வந்து வயலன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஹேட் க்ரைம் சொல்லுவாங்க இல்லையா. நான் ஊன்னு சொன்னால் போதும், தமிழ் மக்கள் எல்லாம் வந்து வனிதாவை தெருவுக்கு கூட்டிகிட்டு வந்து அடிப்பாங்க. இவங்க யார், இவங்க யாருங்கிற தமிழ் மக்கள் வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு வந்து அடிச்சிருவாங்களா? இவங்களை நம்பி பின்னாடி தான் தமிழ்நாடு இருக்கா? இவங்க என்ன சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடா? இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, என்ன பொசிஷன் இருக்குது பேசுகிறதுக்கு? ட்விட்டரில் போய் யார் வேணால் பேசலாங்க, யார் வேணால் பேசலாம். சூர்யா தேவி பேசலை, யூடியூப் சேனல் ஆரம்பித்து, அதனால் அவங்க யார்? ஆனாரப்பட்ட தமிழிசை சவுந்தரராஜன் அவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பொலிட்டிஷியன், வாட் எவர் மேபி ஷீ இஸ் த கவர்னர் டுடே இன் ஆந்திரா. அப்படி இருக்கும்போது அவங்களையும் அவங்க அந்த மாதிரி தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க, அதனால தான் ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வெளில வந்திருக்காங்க. ஸோ யார் வேணால் யாரை வேணால் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற கல்ச்சர் வளருது. அது பிகாஸ் ஆஃப் இணையதளம், யூடியூப் அண்ட் ட்விட்டர். இப்போ நானும் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அதை முடுங்க, எல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் இது பண்ணுங்கள், அது பண்ணால் அதை பார்க்காதீங்கன்னா நம்ம என்ன போட்டு காமிக்கிறோம்? சமையல் ப்ரோக்ராம் வச்சு நான் நேர்மையாக என்னோடய தொழிலை நடத்திட்டுருக்கேன், அதுக்கு தான் சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க. நான் ஒன்றும் யாரை பற்றியும் ஆபாச வீடியோவோ இல்லை அப்யூசிவ் வேர்ட்ஸ் ஒருத்தர் இதில் என்னோட பர்சனல் விஷயம் நான் பேசுகிறதுல எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அவங்கவுங்க பேசிக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மக்கள் பார்க்கட்டும் உங்களை பற்றி. மற்றவங்கள பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? யார் உரிமை கொடுத்தாங்க உங்களுக்கு? ஆ, உங்கள் விஷயம் மீடியாவில் வந்துருச்சு, நாங்கள் பேசுவோம். மீடியாவில் எல்லார் விஷயம் தான் வருது, எல்லாரை பற்றியும் பேசுங்களேன். இதை தான் நேற்று நான் ட்விட்டரில் ஒரு ட்வீட்டாகவும் போட்டிருந்தேன். இதே இண்டஸ்ட்ரியில் பல பேருக்கு பல மேரேஜ் ஆகிருக்கு, பல விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு. அதை பற்றிலாம் நீ இப்போ உட்காந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணா மாரல் போலீஸ் மாதிரி நானே பேர் எடுத்து கொடுத்தேன். ஏன்னா யாரோ என்னோடய ஃபேன்ஸ் வந்து அதை எடுத்து எனக்கு போட்டிருந்தாங்க, இவங்கள பற்றி பேசுங்களேன், அவங்கள பற்றி பேசுங்களேன், ஆண்களை பற்றி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கள பற்றி. அவங்கள பற்றி பேசட்டுமே, ஏன் என்ன பார்த்தா மட்டும் கேட்க ஆள் இல்லைன்ற தைரியமா? எனக்கு பின்னாடி கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க, அது தானாக சேர்ந்த கூட்டம், அன்புக்காக மட்டுமே வந்த கூட்டம். அவங்க என்றைக்குமே எனக்காக நிற்பாங்க. நேர்மை என்றைக்குமே ஜெயிக்கும், நியாயம் என்றைக்குமே ஜெயிக்கும். இதை தவிர நான் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. சட்டத்தோட கையில் வந்து நான் கொடுத்துட்டேம்மா. லக்ஷ்மி ராமகிருஷ்ணா மேலே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்கேன். கஸ்தூரி மேலே, இந்த நாஞ்சில் விஜயன் ஒரு கேரக்டர், தேவையில்லாமல் உள்ளே வந்து சிக்க, எனக்கும் அவனுக்கும் எந்த பகையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிகாஸ் ஆஃப் சூர்யா தேவி அவன் வந்து இதுக்குள்ளே வந்துட்டான். ஓகே, அவங்கக்குள்ளே வேறு ஏதோ டீலிங் இருந்தது, அது வந்து எக்ஸ்போஸ் ஆன உடனே இப்போ அவன் வந்து ஹீஸ் ஃபிக்ஸேட்டிங் ஹிம்செல்ஃப் இந்த கேஸில் வந்து ஹீஸ் ஃபிக்ஸிங் ஹிம்செல்ஃப். ஆனால் அவன் அதுக்கு மேலே பேசுகிறான். ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு டிஸ்கஸ் தீஸ் கேரக்டர்ஸ். அப்புறம் ரவீந்திரன், ரவீந்திரன் வந்து முதல்ல வேறு மாதிரி பேசினார். இப்போது நான் ரவீந்திரன்ட்ட டீசெண்டாக பேசினேன், ஒரு லைவில் இப்போ பேசினேன். நான் சொன்னேன், நீங்கள் நிஜமாக ஒரு விஷயம் ஒரு பொம்பளைக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி முதல்ல வந்து பீட்டர் பால் பற்றி பேசுறது நிறுத்துங்க, ரொம்ப தப்பாக இருக்குது, அபதூறாக இருக்குது. ஒரு ஆம்பளையாக வந்து அசிங்கப்படுத்தி ஈகோ ஹர்ட் பண்ணி ஓட்டச்சு மூஞ்ச உடச்சிருவேன், நீ ஆம்பளையா நீ பொட்டையான்னு கேட்டுட்டு, இட்ஸ் நாட் ரைட். நம்ம எல்லோரும் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், நீ எங்கேயோ உட்காந்து கேமராவுக்கு பின்னாடி உட்காந்து பேசுகிறனால நீ ஆம்பளை ஆகிடுவியா? நீ தான் ஆம்பளை இல்லைன்னு அர்த்தம். உனக்கு தைரியம் இருந்தால் ஒரு ஆம்பளை கிட்ட எப்படி மோதணும்னு ஒன்று இருக்குது. ஒரு பொம்பளையை ஹெல்ப் பண்ணோன்னா ஃபோன் எடுத்து, ப்ரோ நான் சோன்சோ பேசுகிறேன், உங்கள் ஒய்ஃப் இப்படி சொல்லியிருக்காங்க, நான் சப்போர்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன், வாங்க நம்ம பேசலாம். அது வந்து ஜென்டில்மேன்னஸ், யாரும் அதை தவிர்க்க யூனோ தப்பாக பேச போகிறதில்ல. மீடியாவில் உட்காந்து எங்கேயோ உட்காந்து சவால் விட்டுட்டு த்ரெட்டன் பண்ணிவிட்டு ஏன்னா ரொம்ப சீப்பாக போயிட்டு இருக்கு. சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே வெறுத்து போதுங்க. இப்போ எனக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கே விருப்பம் இருக்குது யூடியூப், நான் அதனால தான் ட்விட்டர்லேருந்து வெளில வந்துட்டேன். விருப்பம் இருக்குது, எது பார்த்தாலும் என் முகம் தான் இருக்குது, என்னோட முகம் இல்லாத தம்னேலே இல்லை. யூடியூபே வந்து குழம்பி போய் ஹூ ஆர் யூ வனிதான்னு எனக்கு இமெயில் அனுப்புது. காட் ப்ராமிஸ் அதுனா ஹேஷ்டேக் இருக்குல்ல, ஏன்னா ஐ எம் ஆல்சோ சேனல் ஓனர்.
ஓகேங்களா. நான் வந்து இப்போ வந்து 6 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஆல்மோஸ்ட் எனக்கு. வாட் இஸ் திஸ் வி வாண்ட் டு டூ, ஏன்னா இது ரொம்ப பெரிய பவர்ஃபுல் நேமாக இருக்கும் போலையே அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அல்கோரிதம்ஸே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு வனிதாவோட பேரை மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நான் பெருமைப்படுறதா இல்லை சிரிக்கிறதா அழுகிறதான்னு எனக்கு தெரியல. பட் சட்டப்படி இவங்களக்கிட்ட சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், ஒரு ஆக்ஷன் போலீஸ் வந்து இந்த சைபர் கிரைம்ஸ் மேலே இந்த மாதிரி வந்து நான்சென்ஸ் நியூசன்ஸ் கேஸ் மேலே ஆக்ஷன் கண்டிப்பாக கடினமாக எடுத்து தான் ஆகணும். போன வாட்டி நான் வந்தப்போ நான் சொன்னேன், 2 குழந்தைங்களுக்கு அம்மா எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் வந்து மன்னிப்பு கேட்டால் விட்டுடுறேன். காட் ப்ராமிஸ் மதர் ப்ராமிஸ் நான் ஹார்ட்லேருந்து சொன்னேன். யாரையுமே துன்படுத்தணும்னோ அவங்கள பழி வாங்கணும்னு எண்ணம் இருந்தால் நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கணும். என் ஃபேமிலியிலே நிறைய பேர் இருக்காங்க, அது என்னோடய எண்ணம் கிடையாது. ஆனால் அதை மீறிட்டு போய் வீடியோ போட்டு அதையும் கிண்டல் பண்ணி என்ன பிச்சை போடுற, ஐடோன்னோ. எனிவே நான் அவங்கள பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கல. அதனால தான் அவங்களோட சேலஞ்ச் எல்லாம், அவங்க யாருங்க எனக்கு தெரியாதுங்க யாருமே. பட் இது வந்து இட் இஸ் நாட் அ குட் கல்ச்சர் ஃப்ரீ டு வேர், ஃப்ரீ டு யூனோ நியூஸ். இப்போது ஜேர்னலிசமில் வந்து அப்ரூவ்டு ஜேர்னலிசம்னு ஒன்று இருக்குது. ஆனந்த விகடன், குமுதம், சன் டிவி, ராஜ் டிவி, ஆல் தீஸ் சேனல்ஸ், தினத்தந்தி, தினமலர், இந்த மாதிரி ரெஜிஸ்டர்டு ப்ரெஸ் மீடியா பண்ணாங்கன்னா ப்ராப்பர் ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும். ரெண்டாவது, அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணாலும் தப்பாக போட்டிருந்தாலும் அவங்க இம்மிடியேட்டாக வந்து அதை நம்ம ராங்னு சொன்னால் அதுக்கு வந்து மறுப்பு கொடுப்பாங்க. அதுதான் நாங்கள் பார்த்து வளர்ந்த நியூஸ் அண்ட் மீடியா. இன்றைக்கி 108 சில்ற நியூ சேனல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க, யார் யாரோ என்னென்னமோ போஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களோட வியூவர்ஷிப் ஃப்ரீ தானே, யாரை வேணால் டேமேஜ் பண்ணலாம், யார் வேணால் பணம் சம்பாதிக்கலாம்னு ஆயிடுச்சு. இந்த கல்ச்சர் மாறணும். இதுக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் லிட்டிகேஷனில் கண்டிப்பாக நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி நான் வந்து ஒரு ரிட்டு கொண்டு வரதான் போகிறேன். இது ரெகுலேட் பண்ணி ஆகணும். யூடியூப் சேனல்ஸ், ரெஜிஸ்டர்ட் யூடியூப் சேனல்ஸ் விச் ஹாவ் அ மீடியா கார்டு மட்டும்தான் செயல்படணும். இந்த மாதிரி துக்குடா சேனல்ஸ், மற்றவங்க பேரை மிஸ்யூஸ் பண்ணி மற்றவங்களை அப்யூஸ் பண்ணுற சேனல்ஸ் எல்லாமே இழுத்து மூடணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ சட்ட ரீதியாக நான் பண்ணுவேன். இது இந்த எனக்கு நடந்த கொடுமை, என்னோட போகட்டும். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தைரியம் இருக்குது, தில் இருக்குது, நான் ஃபேஸ் பண்ணுவேன். இல்லை, சூர்யா தேவிக்கும் உங்களுக்கும் அந்த வாக்குவாதம் நடந்துச்சா? அவங்கக்கிட்ட நான் என்னத்தை வாக்குவாதம் பண்ணுறது, என்கிட்ட என்னத்தை நல்லா பேசுகிற இதை போலீஸ்கிட்டே அந்த எகிரி எகிரிட்டு கத்தி கலாட்டா பண்ணிகிட்ருக்கு. போலீஸே ஃபெட்அப் ஆகிருக்காங்க. ஐ ஹவ் டோல்ட் தம் டு டேக் ஆக்ஷன். சட்ட ரீதியாக என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ இந்த பர்டிகுலர் கேஸுக்கு அவங்க ஆக்ஷன் எடுத்து தான் ஆகும். என் மேலே தவறு இருந்திருந்தால் நான் இவ்வளோ தைரியமாக போலீஸ் ஸ்டேஷன் கையுமா சுத்த முடியாது இல்லையா? இன்ஃபேக்ட் கஸ்தூரி அண்டு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் குறிப்பிட்டத்தக்க வேண்டிய விஷயம், கஸ்தூரி முந்தானத்துக்கு சேனல் ஆரம்பித்து என்னமோ வந்து பால் மேலே அலிகேஷன் சொல்லி மிஸ்யூஸ் பண்ணி ஒரு விஷயம் வந்து ஃபேக்காக போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து போலீஸ் வந்து விசாரணை கூப்பிட்டதுக்கு கொரோனா குவாரண்டைன் கஸ்தூரி, இது போலீஸ் கொடுத்த ஃபீட்பேக். கஸ்தூரி இஸ் இன் குவாரண்டைன், கரோனா வர முடியாது. முந்தானத்துக்கு போனது கூப்பிட்ருக்காங்க, நாளைக்கு வருவாங்களாம். ஆனால் இன்றைக்கி பயந்து ஓடுறாங்க, ஃபேஸ் பண்ண முடியாது ரியாலிட்டி. ட்விட்டர் செலிபிரிட்டி எல்லாம், ட்விட்டர் லாயர்லாம் வந்து போய் நேரில் போய் ஜட்ஜுக்கிட்ட பேச முடியுமா, இல்லை போலீஸ்கிட்ட பேச முடியுமா? போலீஸ் அப்புறம் என்ன, எதுக்கு போலீஸ் இருக்குது, எதுக்கு கோர்ட் இருக்குது? லக்ஷ்மி ராமகிருஷ்ணா 5 மாதம் ஆச்சான் வெளியிலே வந்து, எங்கள் வீட்டு பில்டிங்கில் தான் தங்கியிருக்குது. அதுவும் எனக்கு தூது வழியாக வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க, இல்லைனா பிரச்சனையாயிடும். பிரச்சனையை சந்திக்க நான் ரெடி. தப்பு பண்ணது நான் இல்லை, தப்பு பண்ணது அவ. கண்டிப்பாக அதுக்கு அவள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் லீகலி. லெட்டர் கமெண்ட் வயசில் ஜாஸ்தியாக இருந்தால் என்ன வேணால் பண்ணலாமா? அப்போ க்ரைம்ஸ் வந்து பொம்பளைங்களாக இருந்தால், வயசில் ஜாஸ்தியாக இருந்தால் என்ன வேணால் பண்ணலான்னா, அப்போ பொம்பளைங்கள்லாம் க்ரைம் கிரிமினல் ஆகிடுவாங்க, வயசானவங்கள்லாம் கிரிமினல் ஆகிடுவாங்க. தட் இஸ் ஆல் ரிடிகுலஸ். சட்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். கேஸ் என்னன்னு கொடுத்துருக்கீங்க, இதை பற்றி தான் சி, இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பர்சனல் விஷயம், ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். இப்போது அவங்க சைட்லேருந்து எலிசபெத் ஹெலன் வந்து பேசுகிறாங்கன்னா அவங்க பக்கம் அவங்க சப்போர்ட் எதுக்கு கேட்குறாங்க மீடியாக்கிட்டன்னு தெரில. மீடியாவும் மக்களோட சப்போர்ட்டும் வந்து அவங்களுக்கு ஓட்டு தான் வாங்கி கொடுக்க முடியுமே தவிர புருஷனை திருப்பி வாங்கி கொடுக்க முடியாது. ஷி டேமேஜ்ட் ஹர் ஹஸ்பண்ட் டோட்டலி இன் த மீடியா. ஷி ஹஸ் ஸ்போக்கன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ரப்பிஷ். ஹர் பையனை விட்டு பேச விட்டது, அப்புறம் என்னமோ பையனுக்கு அவரோட ஃபோன் நம்பர் இல்லாத மாதிரியும் அட்ரஸ் தெரியாத மாதிரியும் மீடியாவில் உட்காந்து நீ எல்லாம் ஒரு அப்பனா, நீ இப்படி பண்ணியே. சி ஆல் திஸ் ஸ்டன்ட் வெரி ஆனஸ்ட்லி. இதுக்கு இமிடியேட்டாக வந்து அவங்க உட்காந்து இப்போ திரும்பி பேட்டி கொடுப்பாங்க, ஐ டோன்ட் கேர் அட் டேம். நீங்கள் வந்து சட்ட ரீதியாக போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். இது ராங் அட்வைஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி லக்ஷ்மி, அப்புறம் வந்து கஸ்தூரி, ரவீந்திரன். ஆர் ரவீந்திரன் சொன்னார் நான் வந்து அந்த அட்வைஸ் கொடுக்கல, நீங்கள் வராதிங்க மீடியாலன்னு சொன்னேன்னு. கடைசியாக ஒரு பேட்டி கொடுக்குறேன்னு ரவீந்திரன் கடைசியாக கொடுத்த மாதிரி கொடுத்தாரு. அப்புறம் திரும்பி திரும்பி லைவ் வந்துகிட்டே இருக்கிறாரு, கஸ்தூரி லைவுக்கு போகிறாரு. இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இவங்களே பேசிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், புருஷனோட சேர்த்து வச்சுட்டா பிரச்சனை? எதுக்கு இப்படி ஒரு புருஷன், யார் இவங்க, யார் யாரோட சேர போகிறாங்க? பீட்டர் பால் இவங்க சொல்கிற பேச்சை கேட்டு போகிறாரா? என்ன நான்சென்ஸ்.
இவங்க வீட்டில் இருக்கிறவங்க பொண்டாட்டியும் புருஷனும் முதல்ல இவங்க பேச்சை கேட்குறாங்களா? ஆ, இவங்க வீட்டில் இருக்கிற பொண்டாட்டியும் இவங்க புருஷனுமே இவங்க பேச்சை கேட்குறதுக்கு கிடையாது. இவங்க ஊரில் இருக்கிறவங்க புருஷன் பொண்டாட்டியெல்லாம் இவங்க சேர்த்து வைக்கிறதுக்கு இவங்க யார்? காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்களும் சில பேர் இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு கோபம் தான் வருது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எரிச்சல் தான் வருது. உண்மை அதுதான், வெரி ஃபியூ பீப்புள் வந்து ஒத்து ஊதிட்டு இருக்காங்க. லெட் இட் பி, நோ ப்ராப்ளம். அதே மாதிரி இப்போது எலிசபெத் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க, அவங்க வந்துட்டு டிவோர்ஸ் வாங்குறாங்கனாலும் அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ நிவாரணம் கொடுக்க தயார்? எங்க தயார் கியார்லாம் கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து இது என்னங்க, இது பேரம் பேசுகிறதுக்கு, இது என்ன மார்க்கெட்டா? அவருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும், அவங்க ஒய்ஃபு குழந்தைங்க இருக்காங்க, அவர் செலவை எல்லாமே அவர் பார்த்துக்கிறேன்னா அப்போ தான் பார்த்துப்பாங்கங்க. மீன் ஃபாதர் வெதர் டிவோர்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் இது படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும். சும்மா சும்மா அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வாட் இஸ் திஸ், 7 வருஷமா இல்லை, 7 வருஷமா எங்கே போனாங்க? அவர் தானே பார்த்துட்டு இருக்காரு, அவர் பார்த்து பாருங்க, அந்த திறமை அவருக்கு இருக்குது, அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு, பார்த்துப்பாரு. அதே மாதிரி இவங்களுக்கு ஏதாவது, அது வந்து சட்டம் தான் சொல்லுவோம், அது ஜட்ஜு சொல்லுவாங்க, நம்ம ரெண்டு பேரும் பேசி என்ன பண்ணுறது? நான் யாருங்க கொடுக்கறதுக்கு? எனக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. தயாரானா நானா விலை கொடுத்து வாங்கலைங்க பீட்டர் போல? திரும்பவும் நான் ஐம் டெலிங் யூ, நான் விலை கொடுத்து வாங்கல பீட்டர் போல. பீட்டர் போல் வந்து பெரிய பணக்காரன்னு சொல்லி, ஒரு பெரிய ப்ரொடியூசர்னு சொல்லி நான் லவ் பண்ணலை. அவர் ஒரு டெக்னீஷியன் தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டேன். எனக்கு பணம் வந்து ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது, எனக்கு பொழைச்சிக்க தெரியும், எனக்கு யாரோட பணமும் ஓசியில் எனக்கு தேவையே இல்லை, நான் வாங்கவே மாட்டேன். ஐ எம் வெரி கிளியர் வித் மை ஃபினான்சஸ். இது வரைக்கும் நான் 2 வாட்டி சட்டப்படி நான் வந்து விவாகரத்து வாங்கியிருக்கேன். 1 ரூபாய் எடுத்து காமிச்சிடுங்க, நான் வாங்கியிருக்கேன் நிவாரணம்னு, அலிமோனி வாங்கியிருக்கேன் இல்லை செட்டில்மெண்ட் வாங்கியிருக்கேன், நத்திங். கையில் போட்டிருந்த மோதிரமும் இதே மீடியா முன்னாடி நான் கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டு தான் நான் வந்தேன். அவங்க என்னோடய பிள்ளைங்களோட அப்பா, அவங்களுக்காக ஏதாவது பண்ணணும்னா அவங்க பண்ணிக்கிட்டோம், அது அவங்க தனிப்பட்ட இது. அண்ட் நாங்கள் யாருமே பிரச்சனை இல்லை, இல்லை. ஐ ஹவ் நெவர் ஆஸ் தெம் எனி திங், தே ஆர் நாட் ட்ரபிளிங் மீ. அது சுமூகமாக போயிட்டு இருக்கு, அதை நான் இது பண்ணலை. பட் வாட் ஐம் சேயிங் இஸ், இவ்வளோ பேசுகிற ஒருத்தவங்களுக்கு வந்து என்ன வேணும் அப்படிங்கிறது கோர்ட்டில் தான் டிசைட் பண்ணணும், அதை நம்ம பேசி பிரயோஜனம் கிடையாது. ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவங்கள வந்து குறிப்பிட்டு போட்டிருந்தீங்க, இது அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே உங்களை திட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ ஏங்க, எல்லாருக்கும் ஃபேன்ஸ் இருக்குங்க, இல்லை எல்லாருக்கும் ஃபேன்ஸ் இருக்கு. இல்லை, ஒன் செகண்ட், என்ன வனிதாவை மட்டும் ஏன் கேட்குறீங்க? அதுதான் நான் கேட்டேன், நான் கேட்கல. ஒரு ஃபேன் அதை ட்வீட்டாக போட்டிருந்தாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கல்ல, எர்லியராக நடந்திருக்குல்ல, பாலிவுட்லேயும் நடந்திருக்கு, ஹாலிவுட்லேயும் நடந்திருக்கு, இதே கோலிவுட்ல நடந்திருக்கு, ஆந்திராவில் நடந்திருக்கு. லிஸ்ட் எடுத்து நான் போடவா? அவங்களெல்லாம் போய் பிச்சுன்னு சொல்லுங்கள், அவங்களெல்லாம் போய் கேளுங்க. எதுக்கு என்ன பர்சனல் அட்டாக் பண்ணுறீங்க? என்ன ரைட்ஸ் இருக்குது உங்களுக்கு பர்சனல் அட்டாக் பண்ணுறதுக்கு? யாருமே யாருமே பர்சனல் அட்டாக் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அது ஆண்ணன் வேற பெண் வேறங்கிறது கிடையாது. இன்றைக்கி அவங்க ஹீரோ என்ன நடிக்கிறாங்கன்னா, அப்போ நாங்கள் ஹீரோயினா இன்னைக்கு நடிக்கலன்றதுக்காக நீ என்ன வேணால் பேசலாமா? பெண் தானே, அன்னைக்கு ஏன் வரலன்னு கேட்டேன். அவங்கள நான் தவறாக பேசலை. நயன்தாராக்கும் எனக்கும் எந்த, ஐ இன்ஃபேக்ட் அட்மயர் ஹர், ஷீ இஸ் அ ரியல் லேடி சூப்பர் ஸ்டார். பிகாஸ் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு ஆம்பளைக்கு நிகராக வந்து ஜெயிச்சு நின்றுட்டு இருக்காங்க. இதே சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க, அதுதான் வந்து உண்மையான பெண் சிங்கம். ஐ வில் டூ த சேம், ஐ வில் டூ த சேம். ஐ ஆம் நாட் ட்ரைங் டு, அவங்கள அக்யூஸ் பண்ணலண்ணா. அதை புரிஞ்சுக்காத ஜென்மங்கக்கிட்ட இப்போ சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஓகேயா, சிம்பிளாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு வக்கு இருக்கா, தைரியம் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். கமலஹாசனை குறிப்பிட்டு தான் சொல்லியிருந்தாங்க. ஓகேயா, அப்படி பார்த்தா நம்ம தமிழ்நாடு ஆண்டுன எத்தனையோ தலைவர்கள், அவங்களுக்கெல்லாம் 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் நடக்கலையா? எதுக்கு என்ன பிடிச்சி என்னமோ வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். யார் வேணால் பேசலாமா? நானும் பேசுவேங்க, என்கிட்ட பதில் சொல்ல முடியாது, அதுக்கு தான் பயந்து ஓடுறாங்க எல்லாம். ட்விட்டரை விட்டு நான் வந்தது காரணம் உன்னே பயந்துட்டியா? ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதா? நான் கஸ்தூரியோ லக்ஷ்மி ராமகிருஷ்ணனோ, அவ்வளோ பெரிய சீர்திருத்தவாதிங்க, சமூக சீர்திருத்தவாதிங்க, சமூக போராளிங்க, ஜட்ஜுங்க, லாயருங்க, வர வேண்டியதானே? வரும்போது பார்ப்போம். போலீஸ் வந்து கொடுக்குற கண்டனம்ல அவங்களே போயிடுவாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. இருங்க, என்ன சிச்சுவேஷன்னு தெரியல, நான் உங்கள் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, நான் என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.